ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பகவானை அடைந்து நாம் முழுவதுமாக திருப்தி அடைந்து விட்டோம். நாம் மிகுந்த சுகத்தினை அடைந்து விட்டோம். நம் மனதின் ஆழத்திலிருந்து சப்தம் வெளிவர வேண்டும். பாபா, உங்களை அடைந்து நாங்கள் அனைத்தையும் அடைந்து விட்டோம். நாங்கள் மிகுந்த சுகத்தை அடைந்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் மனதிலிருந்து இந்த சப்தம் எழும்போம். இவ்வாறு மகிழ்ச்சி வெளிப்படுமானால் நாம் திருப்தி மணிகளாக ஆகிவிடுவோம். இதனையே சந்துஷ்ட மணி என்று கூறப்படுகிறது. அவர்கள் மிகவும் ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வாறு தூய்மைத்தன்மையின் ஜொலிப்பு மிக பெரியதோ, எவ்வாறு யோகத்தினால் நமது பிரகாசம் அதிகரிக்கிறதோ, அதே போன்று நமது திருப்தி தன்மையின் மூலமாகவும் ஜொலிப்பு அதிகரிக்கிறது. ஏனென்றால் இதன் மூலம் மனம் திருப்தியாக இருக்கிறது. வீணான மாய தோற்றங்களின் பின்னால் மனம் அலைபாய்வதில்லை. நாம் மிகுந்த சுகத்தை அடைகிறோம். யார் திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்கள் மிகவும் சுகமாக இருக்கிறார்கள். மேலும் பாபா கூறுகின்றார், திருப்தி நிறைந்த ஆத்மாக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். சுயத்தை சோதனை செய்வோம். நாம் பிறரோடு சுயத்தினை ஒப்பிட்டு கொண்டு அதிருப்தி கொள்வதில்லை தானே? வீணான ஆசைகளும் இச்சைகளும் நம்மை அதிருப்தி அடைய செய்வதில்லை தானே? பெயர் புகழ் கிடைக்காததனால் அல்லது வேறு ஏதோ சாதனங்கள் கிடைக்காததனால் நாம் திருப்தி இழந்து இருப்பதில்லை தானே? அவ்வாறு நாம் இருக்கக்கூடாது. நாமோ திருப்தி மணிகளாக இருக்க வேண்டும். திருப்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கு வாய்ப்புகள் தானாகவே கிடைக்கின்றன. அது அலௌகீக சேவையின் வாய்ப்புகளாகட்டும் அல்லது லௌகீக தொழிலின் வாய்ப்புகளாகட்டும், சந்தேகமின்றி அவர்கள் சிறிது காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பொறுமைக்கு பின் கிடைக்கும் பலனானது நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும். எனவே வாருங்கள், பகவானை அடைந்து நாம் முழுவதுமாக திருப்தி நிறைந்த ஆத்மாக்களாக ஆகிவிடுவோம். சிந்தித்து பார்ப்போம், பகவானை அடைந்து கூட ஒரு ஆத்மா திருப்தி அடையவில்லை என்றால் வேறு எதனை அடைந்து திருப்தி அடைய முடியும்? நாம் சுயம் திருப்தியாக இருப்போமானால் பிறரை திருப்திப்படுத்தக்கூடிய கலை கூட நமக்கு வந்துவிடும். நம்மிடம் பலவிதமான ஆத்மாக்கள் வருகிறார்கள். பலரிடம் பலவிதமான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. குடும்பத்தில் கூட இதே நிலைதான். ஆனால் யார் பெரியவர்களோ அவர்கள் பிறரை திருப்திப்படுத்துவதனை தனது லட்சியமாக கொள்ள வேண்டும். யாரோ தனது சம்ஸ்காரங்களினால் திருப்தியாக இல்லை என்றால், நாம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான முயற்சி செய்த பின்பும் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்றால் அந்த நிலைக்கு அவர்களே பொறுப்பாளர்கள் ஆவார்கள். ஆனால் நாம் முயற்சி செய்வோம். யாருக்கு மரியாதை தேவையோ அவருக்கு மரியாதை கொடுத்து திருப்திப்படுத்தி விடுவோம். யாருக்கு வாய்ப்பு தேவையோ அவருக்கு அந்த வாய்ப்பினை வழங்கி திருப்திப்படுத்தி விடுவோம். யாருக்கு ஏதோ திறமை இருக்கிறது, அந்த திறமையினை சேவையில் பயன்படுத்தி அவரை திருப்திப்படுத்தி விடுவோம். சில ஆத்மாக்கள் முரளியை கேட்டு திருப்தி அடைகிறார்கள். சில ஆத்மாக்கள் மிக நன்றாக யோகம் செய்த பின்பு திருப்தி அடைகிறார்கள். நாம் சுயம் கூட யோக நிலையில் நிலைத்திருந்து தன்னைத்தான் திருப்திப்படுத்திக் கொள்வதனை நமது லட்சியமாக கொள்வோம். அப்போது எந்தளவிற்கு நாம் திருப்தியாக இருப்போமோ அந்தளவிற்கு பிறரை திருப்திப்படுத்துவதற்கு கூட நாம் கற்றுக்கொள்கிறோம். நமக்குள்ளேயே திருப்தியற்ற தன்மை இருக்குமானால் நாம் விரக்தியோடு இருப்போம். நம்மிடம் யாராவது வருகிறார் என்றால் அவரிடம் கடுமையாக பேசிவிடுவோம், கடுமையாக நடந்து கொண்டு விடுவோம். இதனால் அவர்களும் அதிருப்தி அடைகிறார்கள். எனவே நமது வார்த்தைகளின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், பகவானை அடைந்த பின்பும் நான் அதிருப்தியோடு இருக்கிறேன் என்றால் வேறு எதை அடைந்து நான் திருப்தி கொள்ள முடியும்? நான் பகவானுடைய திருப்தி மணியாவேன். என்னிடம் அனைத்தும் இருக்கின்றன. பிறகு பயிற்சி செய்வோம். பாபா பரந்தாமத்திலிருந்து கீழிறங்கி வருகிறார். மெல்ல மெல்ல அவர் இறங்கி வருவதை காண்போம். என் தலை மீது வந்து அவர் குடைநிழலாக ஆகிவிட்டார். இவ்வாறு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.